राम 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 सीता राम 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 பஞ்சவட்டிங்கிற புண்ணிய க்ஷேத்திரத்திற்கு மூல ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருடைய அம்சமான சமர்த்த நாராயணனை அழைத்து கொண்டு போனார்னு பார்த்தோம். அன்றைய தினம் ஸ்ரீராமநவமி உற்சவம்னு பார்த்தோம். பக்த கோடிகளால் ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கோவிலில் இருக்கிற மண்டபத்தில் உற்சவரை ஏழை பண்ணி ஸ்ரீராமநாம சங்கீர்த்தனங்கள்லாம் பக்தர்கள் ஆடிப்பாடி அப்படியே சந்தோஷத்தில் இருக்க அண்ணாதுடனுகானோ அன்னிட்டிக்கு அண்ணாதுடனுகானோ ராமனே அண்ணாதுடனுகானோ அண்ணாதுடவுனி அண்ணாதுடவுனி வனினிக வஞ்சலா அண்ணாதுடவுனி வனினிக வஞ்சல சநாத தூல மாட்டவின் நானுவே அண்ணாதுடனுகானோ தியாகராஜர் கொண்டாடுறது போல ராமரை ரொம்ப அழகான அபிஷேக அலங்கார ஆராதனைகள்லாம் கண்டு மகிழ்ந்தார் நாராயணன். ஆஞ்சநேயரோடு மாருதி ராயர் எல்லா அமர்க்களமும் முடிஞ்ச உடனே நாராயணனை கையில் பிடித்து கொண்டு கர்ப்பகிரகத்துக்கு கிட்ட கூட்டின் போகிறார். கிண்கிணி மணிகள் ஆர்ப்ப திருக்கதவுகள் அப்படியே தானா ஜல்னு திறந்து கொள்ள ராமபிரானும் ஆஞ்சநேயரும் சம்பாஷிக்க ஆரம்பித்தார்கள். பேச ஆரம்பித்தா ராமபிரான் இந்த நாராயணனுடைய கண்களுக்கு தெரியவே இல்லை. தாங்கலை இவருக்கு ராமரும் ஆஞ்சநேயரும் அப்படியே பேசிகிட்டே இருந்தா இவர் கண்ணுக்கு மட்டும் தெரியல அவர் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறாருன்னு ஹனுமார் அப்போ தான் ரெக்கமெண்ட் பண்ணுறார் ராமச்சந்திரமூர்த்தி கிட்டே. இந்த குழந்தைக்கு நீங்களே மந்திரோபதேசம் பண்ண வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுக்க ஸ்ரீராமச்சந்திர பிரபுவும் தனது கங்கணமும் யாழியும் பிரகாசிக்கும் தனது வலது கரத்தை நாராயணனின் சிரம் மீது வைத்து அனுக்கிரகம் செய்தார். தானே தன்னுடைய வலது கரத்தை வைத்து அனுக்கிரகம் பண்ணி வலது செவியில் ராமரே ராமநாமத்து உபதேசம் பண்ணுறார். ரொம்ப ராமநாமத்தினுடைய பெருமை சொல்லி மாளாது. சரி, ராமரால் வந்தது ராமநாமமானு கேட்டால் இல்லாம்பார்கள். ராமருக்கு முன்னாடியே வந்தது ராமநாமம். எந்த நாமம் உயர்ந்ததுவோ எந்த நாமம் சம்சார பந்தத்தை அறுத்தெறியறதுனால தான் அதுக்கு தாரக நாமம்னே பேர். எவ்வளவோ நாமம் இருக்குது, ஆனால் அது எல்லாம் தாரக நாமம் இல்லை, ராமநாமம் தான் தாரக நாமம். அதனால்தான் புரந்தரதாச சொல்லுவார், ராமந்திர ஈ மந்திர மெச்சி சிகட வேடம் சோமசேகர தந்த பாமினி கோதய மந்திர ராம மந்திர வஜபிசோ ஹே மனோஜ ராம மந்திர வஜபிசோ மந்திர வஜபிசோ மந்திர வஜபிசோன்னு ராம மந்திரத்தை ஜபி 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 ஜபிம்ப நம்ம மகாபக்த விஜய முழுக்க நாமத்தினுடைய மகிமையை தான் பார்க்க போகிறோம். அதுல இந்த ராமநாமத்தை ரொம்ப அழகாக ஜபி ஜபி மக்களே மக்களே அப்படின்னு ஒரு ஒரு மகானும் வலியுறுத்தி சொன்ன பாதையில் ராமநாமம் ராமரே உபதேசம் பண்ணுறார். ரொம்ப அழகாக சொல்வதுண்டு, தசரதருக்கு குழந்தை பிறந்தாச்சு, இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு வசிஷ்ட மகரிஷி காட்டில் இருக்கார். அவரை கூட்டின்வான உடனே எந்த நாமத்தை கொண்டு தபஸ் பண்ணுறாரோ வசிஷ்ட மகரிஷி அந்த நாமத்தையே வந்து அந்த குழந்தைக்கு தொட்டில் இருக்கிற குழந்தைக்கு எடுத்து காதில் பேர் வைக்கிறார் ராம அப்படின்னு. ராமருக்கு முன்னமே வந்த நாமம் ராமநாமம். அந்த ராமநாமத்தை ராமரே சமர்த்த நாராயணனுக்கு எந்த கணம் உபதேசம் பண்ணாரோ ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. இத்தனை நேரம் உபதேசம் பண்ணுற வரைக்கும் இவர் சமர்த்த நாராயணன்.
முதல்ல நாராயணன் இந்த அரிசி மூட்டியை தூக்கின்னு வந்த பிற்பாடு ஊர் மக்கள்லாம் ஏயோ சாமானிய நாராயணன் இல்லை சமர்த்த நாராயணன்னார்கள். இப்போ ராமருடைய அனுகிரகமே பெற்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நாராயணன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய கட்டாட்சத்தினால அந்த க்ஷணத்திலிருந்து சமர்த்த நாராயணன் ராமரே கிடைச்சதுனால சமர்த்த ராம தாசரானார். நாராயணன் சமர்த்த நாராயணனாகி சமர்த்த நாராயணன் சமர்த்த ராமதாசரானார். பட்டாபிஷேக ராமரை சொல்லும்போது அங்குலம் அங்குலமாக வர்ணிப்பார். ரத்னஜட்டித சிம்ஹாசன வாரிஷோபே ரகுநந்தனா ரத்னகடித சிம்ஹாசன வாரிஷோபே ரகுநந்தனான். ராமர் அப்படியே கொண்டாடி 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 மகிழ்ந்தார். வந்தாச்சு அவதார நோக்கம் கிட்ட வந்தாச்சு. இனி ராமருடைய கட்டாட்சத்தினால சமர்த்த ராமதாசர் என்னென்னலாம் பண்ண போகிறார் தொடர்ந்து பார்ப்போம்.